மாடி தோட்டத்தில் நீங்கள் வச்சுருக்கிற பச்சை மிளகாய் செடியில் இது போல் கொத்து கொத்தா காய்கள் காய்க்கணும் அப்படின்னா மூணே மூணு டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதுங்க முதல் டிப்ஸு தொட்டியில் இருக்க மண்ணை காய விடாமல் பார்த்துக்கோங்க அரிசி கலந்த தண்ணி காய்கறி கழுவுற தண்ணி வெங்காயத்தோலை ஊற வச்ச தண்ணி இப்படி ஏதாவது ஒரு தண்ணியை தினமும் ஊற்றிக்கிட்டே இருங்க ரெண்டாவதாக கவனிக்க வேண்டியது பூக்கள் உதிர்வை குறைக்கிறதுக்கு பூக்கள் நிறைய பூக்கும் ஆனால் எல்லாமே உதிர்ந்து போயிடும் ஒன்று ரெண்டு பூக்கள் தான் வந்து பிஞ்சுகளாக மாறும் அப்படி இல்லாமல் பூக்கிற பெரும்பான்மையான பூக்கள் வந்து காய்களாக மாறுறதுக்கு புளிச்ச மோரை வந்து வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் பூக்கள் நல்லா நனையிற மாதிரி தெளிச்சு விட்டிங்கன்னா போதும் பூக்கள் உதிர்வு குறைஞ்சி பிஞ்சுகள் நிறைய பிடிக்கும் மூணாவதாக கவனிக்க வேண்டியது மிளகாய் செடியில் பூச்சிகள் வராமல் இருக்கணும் அப்படின்னா மிளகாய் நாற்றுகள் ஓரளவு வளர ஆரம்பித்ததுலேருந்து வாரம் ஒரு தடவையாவது வேப்பெண்ணெய் கரைசலை வந்து நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கணும் பூச்சி தாக்குதல் எதுவும் இல்லைன்னாலும் வேப்பெண்ணெய் கரைசலை தொடர்ந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா செடியில் வந்து எந்த நோயும் வராதுங்க நோய் தாக்குதல் எதுவும் இல்லைன்னாவே செடி நல்லா ஆரோக்கியமாக நல்லா வளரும் அதோடு நம்ம இந்த மற்ற டிப்ஸுகளையும் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா தோட்டத்தில் இருக்கிற மிளகாய் செடிகளில் நிறைய காய்கள் காய்க்கும் எந்த எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் ஜே கே சிம்பிள் கார்டன் டிப்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ